ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கேக்கு தாங்க. ஸோ கேக் அப்படின்னாவே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கரெக்டாக வராது, அந்த பதம் வந்து மாறிடுச்சுன்னா நமக்கு கேக் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கேக் வந்து ரெடி பண்ணலாங்க. ஸோ அதனுடைய ஷேப் மாறாது, அதனுடைய டேஸ்ட் மாறாமல், அதனுடைய பதம் எதுவும் மாறாமல் நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது, நெக்ஸ்ட் நியூ இயர். ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயரை உங்கள் வீட்டில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் நான் வச்சு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். ஓவன் இருந்தால் தான் கேக் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. ஓவன் இல்லாமல் இதில் எக்கும் நான் வந்து ஆட் பண்ணலைங்க. ஸோ ஆனாலும் ரொம்ப சாஃப்டான ஒரு கேக் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க கேக் வந்து ரெடி பண்ண போறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பிஸ்கட் பாத்தீங்கன்னா போர்பன் பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஓரியோ இந்த மாதிரி வேற எந்த பிராண்ட் கிடைச்சாலும் வந்து எடுத்துக்கலாங்க. பிஸ்கட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா கேக் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரும். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கெட்ஸ் அளவுக்கு நான் வந்துட்டு பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட்ஸ் எடுத்துட்டு இந்த பிஸ்கட் பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி பிஸ்கட் நம்ம தனியாக வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பிஸ்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து கிரீம் வந்து இருக்கும். ஸோ அந்த கிரீமை வந்து நான் செப்பரேட்டாக எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த கிரீமை மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா மெல்ட் பண்ணி நம்ம கேக்கு மேலே வந்து ஊற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் பிஸ்கட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், கிரீமை வந்து தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பிஸ்கெட்ல இருக்கிற கிரீம் எடுக்கணும்னா ஒரு ஸ்பூன் போட்டு நீங்க வந்து லைட்டா எடுத்தீங்க அப்படின்னாவே போதும், அந்த கிரீம் வந்து ஈஸியா வந்து வந்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா பிஸ்கட்ல இருந்து கிரீமை தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டா மூணா நீங்க வந்து உடைச்சு போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நான் கிரீமையும் பிஸ்கட்டையும் நம்ம தனியா பிரிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்கட்டை மட்டும் நம்ம போட்டு நம்ம வந்து அரைச்சி பவுடர் மாதிரி எடுக்க போறோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து பிஸ்கட் உடைச்சதை வந்து நானே ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் நைஸாக இருக்கணுங்க, குறகுறப்பாக கூட இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு பிஸ்கட்டை மட்டும் நம்ம அடித்து எடுத்துருக்கோம். இது கூட வேறு எதுவுமே நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலைங்க, வெறும் பிஸ்கட் மட்டும்தான் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது முடித்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் மீதிக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது இது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால். பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் க்ரீன் மில்க் தாங்க வந்து எடுத்திருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வந்து வாட்டர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் வந்துட்டு பால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ க்ரீம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, நார்மல் கன்சிஸ்டன்ட் இருக்கிற அளவுக்கு பால் காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். பிஸ்கட்டில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்படுங்க, அதுக்காக அதை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பிஸ்கட் வந்து தூள் பண்ணி வச்சதுடைய இந்த பாலை வந்து நம்ம ஆற வச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும், கட்டி விழாமல் நம்ம வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டி விழுந்துருச்சு அப்படின்னாவே கேக்குடைய கன்சிஸ்டன்ட் வந்து வராது. ஸோ கட்டி விழாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, இப்போ கோதுமை மாவு பேசணும் அப்படின்னா சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு பேசுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ட் வந்து வரணும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரே ரொட்டேஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து க்ரீமி கன்சிஸ்டன்ட் வந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு சுகர் வந்து இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ சுகர் போடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்து வருங்க. இப்போ பாருங்கள் இந்த லெவல் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ வந்து சுகர் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக பால் ஊற்றி சுகர் வந்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக போடும்போது கட்டி விழும். ஸோ அதனால் வந்துட்டு சுகர் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணும்போது சுகர் வந்து என்னென்னா கெட்டியாகும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா போடும் போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லா உப்பி வரும், கேக் வந்து நல்லா உப்பி வர்றதுக்காக இந்த பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். ஸோ பேக்கிங் சோடாவை இது கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பிஸ்கட் வந்து நீங்கள் பவுடர் பண்ணும் போது அது கூட சுகரும் ஆட் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செப்பரேட்டாக தனியாகவும் நம்ம இந்த மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இதை வந்துட்டு சுகர் இதோடைய பாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பேக்கிங் சோடா கண்டிப்பாக போடணும், அப்போ தான் வந்துட்டு சாஃப்ட்னஸ் வரும் அண்டு வந்துட்டு நல்லா கேக் வந்து நல்லா உப்பி வருங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீமி கன்சிஸ்டன்ட் வந்து நல்லா வர வரைக்கும் நம்ம இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க கொஞ்சம் இதாகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ட் வந்து உங்கரும். ஸோ அந்த க்ரீமி கன்சிஸ்டன்ட் வர ஸ்டேஜ் வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. இப்போ பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்ட் வர அளவுக்கு நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக்கு ட்ரே வந்து எடுத்துருக்கோம். கேக்கு ட்ரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நெய் போட்டு நான் வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு ப்ரெஷ்ல வந்து நான் எல்லா பக்கம் தடவிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேக் வந்து அடியில் அடி பிடிக்காம வரதுக்காக, இல்லை உங்களுக்கு வந்து பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நார்மல் வந்துட்டு நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்துட்டு இதை ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக்குடைய க்ரீமை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ இது கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் இந்த கேக்கு ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சில்வர் பாத்திரமே நல்லா அடி கனமான அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பாத்திரமா நீங்கள் எடுத்துக்கூட அதில் நீங்கள் வச்சும் நீங்கள் வந்து செய்யலாங்க. இது கூட நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இதான் ஒன்று நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா இது பண்ணிட்டு எல்லா பக்கமும் பரகுற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா க்ரீம் வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு தாங்க இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து இதை இதெல்லாம் இப்போ வந்து எல்லா பக்கமும் செட் ஆகணும். ஸோ செட் ஆகிறதுக்காக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஒரு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் செட் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அடி பிடிக்குவாங்களோ லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்து விட்டுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம வச்சிடலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கேக்கு ட்ரேல வந்து ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து கேக்கு ட்ரைவை அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து நாம் வைக்கலாங்க. குக்கர் இருந்துச்சு அப்படின்னா குக்கர் வச்சு நீங்கள் அதுக்குள்ளேயும் வந்து இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். இல்லை எங்கிட்ட வந்து ராக் சால்ட் இருக்குது அப்படின்னா சால்ட்டை வந்து நம்ம அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரே வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கேக்கு ட்ரேவையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஸோ குக்கர் இருந்தாலும் ஸோ ஓகே, இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் இருந்தாலும் ஓகே. இப்போ மூடி வந்துட்டு நானே இட்லி பாத்திரத்தோட மூடி தாங்க நான் போட்டு மூடிருக்கேன். ஸோ எந்த பக்கம் காற்று வந்து வெளியே போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது க்ளோஸ்டான ஒரு மூடி இதாக இருந்தாலும் அதை போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து லைட்டாக கட்டி விட்டு உள்ளே விட்டு பார்க்குறேங்க. ஸோ மாவு இது கூட ஒட்டி வரல. ஸோ வந்து கேக் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், கேக்குடைய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இப்போ வந்துட்டு ஓரத்தில் பாருங்கள் நல்லாவே கேப் தெரியுது. இருந்தாலும் நான் கட்டி விட்டு லைட்டாக ஓரத்தில் இருக்கிறத மட்டும் நான் வந்து எடுத்து விடுறேன். இப்போ பாருங்க இதை வந்துட்டு ஒரு பிளேட்ல நம்ம கம்மியாச்சு. ஸோ ஷேப்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குதுங்க. இப்போ இந்த ஓரத்தில் வந்துட்டு லைட்டாக இந்த பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீசஸ் மட்டும் நம்ம லைட்டாக கத்தி வச்சு நம்ம லைட்டாக சுரண்டி வந்து எடுத்துடலாங்க. ஸோ இப்போ பாருங்க கேக்குடைய பீஸ் வந்து கரெக்டாக ஷேப்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்க பார்க்கறதுக்கு. நான் லாஸ்ட்டாக வந்து க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த க்ரீமை வந்துட்டு நான் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி நான் வந்துட்டு லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் கொக்கோ பவுடர் இருந்தால் கொக்கோ பவுடரும் நீங்கள் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுக்கலாம். எனக்கு இந்த க்ரீமே வந்து அதிகமாக இருந்துச்சு. மேலே வந்து டிசைனுக்காக நான் கொக்கோ பவுடர் வந்து தூவி விடுறேங்க. நீங்கள் இல்லை ஒயிட் க்ரீம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒயிட் க்ரீமில் நீங்கள் நேமில் இதெல்லாம் இல்லை ஒயிட் க்ரீமில் வந்துட்டு நீங்கள் க்ரீமே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ இதை கட் பண்ணியும் நான் அடுத்தது காட்டுறேங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நீங்கள் வீட்லேயே வந்து இதை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த கேக்கை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் இதை கட் பண்ணியும் காட்டுறேன். ஸோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் பீஸ் அவ்வளோ தெளிவாக அழகாக சாஃப்டாக வந்து வந்திருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.